வெல்கம் பேக் டு ஜேஎஸ் கிரியேஷன். இப்போ சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான சுவையான புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு கட்டு புதினா, அதை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துக்கோங்க. பூண்டு 3 பல் எடுத்துக்கோங்க. உளுந்து 1 டீஸ்பூன், கடலப்பருப்பு 1 டீஸ்பூன், புளி வந்து சிறிதளவு எடுத்துக்கோங்க, இஞ்சி சிறிதளவு, பச்சை மிளகாய் 1, உங்களுக்கு தேவையான 2 கூட எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய். இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலப்பருப்பையும் உளுந்தம் பருப்பையும் அதில் போடணுங்க. உங்களுக்கு தேவைன்னா கடலப்பருப்புக்கு பதிலாக நெடகடலை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து பொன்னிறமாக வறுக்கணுங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுக்கணும். ஏன்னா இது வந்து கறி இருந்துச்சுன்னா சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் பொன்னிறமாக வந்த உடனே நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும். பாருங்கள், எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயிலேயே வெங்காயம், பூண்டு, பாருங்கள் இஞ்சி, பச்சை மிளகாய், உங்களுக்கு தேவைன்னா தேவைக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. புளி சிறிதளவு அதில் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ இதை வந்து நல்லா வதக்கணுங்க. இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். இதை நல்லா வதக்கி முடித்த பிறகு ஒரு கப் தேங்காய் துருவலை அதில் சேர்க்கணுங்க. தேங்காய் துருவலுமே நம்ம வந்து ரொம்ப வதக்கக்கூடாது, லேசாக வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற புதினாவை அதில் வந்து ஆட் பண்ணணும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. இந்த புதினா வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க, ஜீரண சக்திக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நம்ம மூளையோட செயல்பாட்டு திறனை அதிகரிக்குது. ஆஸ்மா பேஷண்ட்டுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. சுவாச பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது, ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கிறதுங்க. இப்போ இருக்கிற சம்மர் சீசனில் இதை அடிக்கடி நம்ம வந்து புதினா வந்து நம்ம சேர்த்துக்கறணுங்க. இந்த சட்னியை அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். புதினாவை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணோம்னா நமக்கு வாய் துர்நாற்றம் வராதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு கடலப்பருப்பு உளுந்த பருப்பு ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கிட்டு அப்புறம் மீதி இருக்கிறதையும் வதக்கினதை அதில் போட்டு தேவையான அளவு உப்பு நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு அரைச்சோம்னா நமக்கு வந்து இப்போ புதினா சட்னி ரெடிங்க. கடைசியாக கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் போட்டோம்னா நமக்கு இப்போ புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இட்லி தோசைக்கு நல்லா இருக்குங்க. நன்றி, வணக்கம்.